அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முன்னாடி எல்லாம் ஸ்கூலுக்கு குழந்தைங்க போயிட்டுருந்தாங்க, பேரண்ட்ஸ்லாம் ஆஃபீஸ்க்கு போயிட்டுருந்தாங்க, வெறி ஒன்று அவசரமான வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் இப்போ எல்லாமே ஆன்லைன் ஆகிடுச்சு. கோவிடுக்கு அப்புறம் எல்லாமே ஆன்லைன்லேயே வந்து கிளாஸ் நடக்குது. பசங்கள்லாம் வீட்லேருந்தே ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க, ஆஃபீஸ் வேலையெல்லாம் வீட்லேருந்தே பண்ணுறாங்க. அதில் கிளாஸ்லேயோ பார்த்திங்கன்னா கான்ஃபரன்ஸ் கால்லேயோ முக்கியமாக நமக்கு வந்து ஒரு இஷ்யூ இருக்கும். என்ன இஷ்யூன்னா நோட்ஸ் கொடுக்குறாங்க இல்லை ஏதாச்சும் ஸ்லைட் காமிக்கிறாங்க கிளாஸில் அப்படின்னா, ப்ரொஃபஸர் காமிக்கிற அப்படின்னா, அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுல நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறப்ப என்ன பிரச்சனை இருக்குன்னா, நம்ம நார்மலாக விண்டோஸில் எடுக்கிறப்ப பிரிண்ட் ஸ்க்ரீனை வச்சுட்டு கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி போட்டுட்டு ஒரு டாக்குமெண்ட் இருக்கும், ஒரு டாக்குமெண்ட் வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணுவோம். ஒன்று என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்டால், மீட்டிங்கில் நோட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றப்ப மீட்டிங்கில் ஸ்லைட்ஸ் காமிக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, டக்குறாங்க ஸ்லைட் அடுத்த ஸ்லைடு போயிடுவாங்க. அப்படி இல்லை கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ப்ரொஃபஸர் வந்து அடுத்தடுத்த ஸ்லைடை டக்கு டக்குன்னு மூவ் பண்ணிவிடுவார். நம்ம ஒரு ஸ்லைடை கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி பிரிண்ட் ஸ்க்ரீன் போட்டு கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி போட்டு காப்பி பண்ணி திருப்பி அங்கே பேஸ்ட் பண்ணுறதுக்குள்ளார அடுத்தடுத்த ஸ்லைட் மூணு நாலு ஸ்லைடை நம்ம மிஸ் பண்ணுவோம். மல்டிப்புள் அசைன்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் வந்து காமிக்கிறோம், அசைன்மெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுப்போம் பார்ப்போம். ஒரு அசைன்மெண்ட்டுக்குள்ளாரே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுல அடுத்தடுத்த அசைன்மெண்ட் மூவ் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும். நம்ம ஈஸியாக ஃபாஸ்ட்டாக விண்டோஸில் ஏதாவது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு ஃபோல்டரில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு தேவையாக இருக்கும். நிறைய பேருக்கு ஆக்சுவலாக தேவையாக இருக்கும். எனக்கெல்லாம் வந்து அது மாதிரி இருந்திருக்கு, ஸ்க்ரீன்ஷாட் டக்குண்டு எடுத்து ஏதாச்சும் ஒரு ஃபோல்டரில் ஸ்டோர் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு ஒரு விண்டோஸில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த விண்டோஸில் என்ன ஆப்ஷன் இருக்குங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ விண்டோஸில் வந்து எப்படி வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். விண்டோஸில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, விண்டோஸ் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பிரிண்ட் ஸ்க்ரீனை ப்ரெஸ் பண்ணுண்டா, ரெண்டையும் சேர்த்து விண்டோஸ் கீயும் பிரிண்ட் ஸ்க்ரீனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணுண்டா, உங்கள் கரண்ட் ஸ்க்ரீனை ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து பிக்சர்ஸில் ஸ்க்ரீன்ஷாட்ஸுங்கிற ஃபோல்டருக்குள்ளார சேவ் பண்ணிட்டோம். மறுபடியும் ப்ரெஸ் பண்ணால் அடுத்தடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், பேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் போயிட்டு ஷார்ட் பை டைம்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால்டா, அந்த ஃபைலில் அந்த ஃபோல்டரில் உங்களுக்கு வந்து நீங்கள் ரீசெண்டாக எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாமே மேலே இருக்கும். நீங்கள் அதை காப்பி பண்ணியோ அப்புறமா கால் முடிஞ்சதுக்கப்புறமா காப்பி பண்ணி நீங்கள் வரீங்க பேஸ் பண்ணிக்கலாம். அலம்துல்லா, இந்த வீடியோ கவலை தான். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இது பயனுள்ள டிப்ஸ்களை பெறுவதற்கு இன்ஷா அல்லாஹ் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.